Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu as-salamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala wa nada Nuhur Rabbahu faqala Rabbi inna bni min ahli wa inna wa'daka al-haq wa anta ahkamul hakimin. Qala ya Nuhu innahu laysa min ahlik innahu amalun ghayru salih fala tas'alni ma laysa laka bihi ilm. إني أعوذك أن تكون من الجاهلين قال ربي إني أعوذ بك نسألك ما أن أسألك ما ليس لي به علم وإلا تغفر لي وترحمني أكن من الخاسرين فنوح عليه السلام அவர்கள் இதுக்கு முன்னாடி உள்ள பாடத்துல பார்த்தோம் அல்லாஹ் تعالی நூஹ் அலைஹி السلام அவர்களுக்கு கப்பல் கட்ட சொல்லி அதுக்கு பிறகு அல்லாஹ் تعالی பெரிய வெள்ளத்தை அனுப்பி அவங்களுடைய சமுதாயத்தை அழித்தான் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை மட்டும் கப்பலில் ஏற்றும்படியும் ஏனைய உயிரினங்களிலிருந்து ஒவ்வொரு ஜோடியாக அல்லாஹுத்தல ஏற்ற அனுமதி கொடுத்தான் இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினரும் அந்த கப்பலில் ஏறினார்கள் அவங்களோட மனைவியையும் ஒரு மகனையும் தவிர யாம் அல்லது கன்ஆன் என்று சொல்லக்கூடிய மகன் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை அவனை கப்பலில் ஏற சொன்ன நேரத்தில் அவன் நான் மலைக்கு மேலே ஏறி நான் என்னை பாதுகாத்து கொள்வேன் என்று சொன்னான் அதுக்கு அந்த நேரத்தில் வெள்ளம் ஒன்று வந்து அவனுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை இழுத்து கொண்டு போகிற நேரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் வனாத நூஹு ரப்பஹு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பை அழைத்தார்கள் ஃபக்கால் ரப்பி இன்னபினி லீ மின் இன்னபினி மின் அஹ்லி யா அல்லாஹ் என்னுடைய மகன் இருக்கிறானே அவன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் வ இன்ன வாதக்கல் ஹக் நீ என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதாக நீ சொல்லியிருந்தாயே அதனால் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது வான் தஹ்கமுல் ஹாக்கிமீன் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் உறுதி மிக்கவன் எனவே ஏன் என்னுடைய மகனை அழித்தாய் அவனை அழிக்காமல் பாதுகாரு என்று சொன்னாங்க அவன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் நீ என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதாக சொல்லியிருந்தாயே உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது அதுக்கு நீ மாற்றம் செய்ய மாட்டாய் அப்படி இருக்கும் பொழுது ஏன் என்னுடைய மகன் அழுகின்றான் அவன் மூழ்கடிக்கப்பட்டான் கேட்ட நேரம் அல்லாஹுத்தாலா சொன்னான் قال يا نوح انه ليس من اهلك يا نوح இவன் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல நான் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னேனோ அப்படியான உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களை சேர்ந்தவன் அவன் இவன் அல்ல ஏனென்றால் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் பாதுகாப்பதாக நாங்கள் சொன்னோம் واهلك الا من سبق عليه القول منهم என்று சொன்னோமே உங்களுடைய குடும்பத்தினரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் யார் மீது எங்களுடைய வேதனை வந்து பிடிக்கும் என்று நாங்கள் சொன்னோமோ அவர்களை தவிர இவனும் அப்படியானதுதான் ஏனென்றால் இவன் எங்களை நிராகரித்தான் தன் உங்களுக்கு மாறு செய்து நீங்கள் அல்லாஹுடைய நபி தந்தை உங்களுக்கு கூட மாறு செய்து உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே இவன் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல இவனுடைய அமல் இருக்கிறதே அது அவன் செஞ்சது ஷரியத்துக்கு மார்க்கத்துக்கு மாற்றமான அமல் என்பதனால இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ் இவனுடைய அமல் சாலிஹான நல்லடியாருடைய அமலாக இருக்கவில்லை மாறாக அவன் பாவமான காரியத்தை செய்து கொண்டிருந்தான் எனவே பல தஸ்அலி மாலே சிலக்க பிஹி இல்ம் எந்த விஷயத்தில் உங்களுக்கு இல்ம் இல்லையோ அந்த விஷயத்தில் என்னிடத்துல நீங்கள் எதுவுமே கேட்காதீர்கள் இன் யாதுக்கான் தக்குனம்ல ஜாஹிலின் எந்த விஷயத்தில் இல்ம் இல்லையோ அதில் ஈடுபடுறது மூக்க நுழைக்கிறது அதை பற்றி விசாரிக்கிறது இருக்குது இது மடத்தனமாகும் எனவே நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன் நீங்கள் மடையருடைய கூட்டத்தில் ஆகிவிடாதீர்கள் மடையருடைய கூட்டத்தில் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா நூஹ் அலி இஸ்லாத்துக்கு உபதேசம் செய்தான் அதுக்கு பிறகு நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்தார்கள் கால ரப்பி இன் யூது பி கன் அசல அன் அசலக்க மாலேசலிஹி மாலேசலி பிஹி இன் யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் கேட்டதை தவறாக ஏற்றுக்கொண்டார்கள் பாவமாக கருதி அல்லாஹ்விடத்தில் தௌபாவும் செய்தார்கள் கால ரப்பி இன்னியா ஊது பிக்க அன் அஸ் அலக மாலே சலி பிஹி இல்ம் யா அல்லாஹ் இந்த விஷயத்தில் எனக்கு இல்ம் இல்லையோ அப்படியான விஷயத்தில் மூக்க நுழைப்பதை விட்டும் உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் தௌபா செய்கின்றேன் பாதுகாப்பு தேடுகிறேன் யாழ் என்னை மன்னிச்சிடி என்று துவாசிஞ்சாங்க வைல்லா தஃபிர்லி வ தர்ஹம்னி அக்குமின் அல் ஹாசிரீன் நீ என்னை மன்னித்து
எனக்கு அருள் பாலிக்கவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் ஆகிவிடுவேன் யா அல்லாஹ் என்று துவா செய்தார்கள். இப்ப அல்லாஹு தாலா ஆயத்திறக்கினான். அல்லாஹு தாலா சொன்னான், قيل يا نوح اهبط بسلام منا وبركات عليك وعلى امم ممن معك. இப்பல்லாஹ் تعالی வெள்ளம் அப்படியே வெள்ளத்தை அல்லாஹ் تعالی நிறுத்தி வெள்ளத்தை வத்த வைத்து மலையை நீக்கிட்டு இப்பல்லாஹ் تعالی காற்றொண்டு அனுப்பி சேரும் சகதியமாக இருந்ததெல்லாம் அல்லாஹ் காய வச்சான். இப்போ பூமியில் இருந்த ஊற்று கண்களெல்லாம் அப்படியே வத்திட்டது. வானமும் மலையை நிறுத்தி கொண்டதை இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்கள் அல்லாஹு தாலா இப்படி வெள்ளத்தை நிறுத்தினான் என்பதை சொல்லியிருக்கிறான். இப்போ வெள்ளமெல்லாம் வத்தினத்துக்கு பிறகு அல்லாஹு தாலா சொன்னான், ஏ நூஹ், நீங்களும் உங்களோட கூட இருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டத்தினரும் அல்லாஹுடைய சலாமத்தை கொண்டு அருளை கொண்டு பாதுகாப்பாக பரக்கத்தான அமைப்பில் நீங்கள் இறங்குங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டான். இப்போ இவங்க அப்படியே தண்ணியெல்லாம் வத்தி அப்படியே சேரும் சகதியமாக இருந்தெல்லாம் அப்படியே அமைதி அடைஞ்சது. அதுக்கு பிறகு அவர்கள் காஞ்சத்துக்கு பிறகு அவங்க எல்லாரும் கீழே இறங்கி வந்தாங்க. ஓமமும் சொன்னுமத்தி ஓஹும் சும்மன் எமசுகும் இன்ன அதாபு நலீம், நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உங்களோட வந்திருக்கக்கூடிய சமுதாயமும் வாலா ஓமமின் மீம்மாக்கு உங்களோட இருக்கக்கூடிய அவங்களுக்கும் பறக்கத்தாயிட இறங்கி வாங்க. ஆனால் அதே நேரத்துக்கு இன்னொரு சமுதாயத்தினருக்கும் பின்னாடி வருவார்கள், அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் காலத்துக்கு இன்பம் அளிக்க செய்வோம். பிறகு அவர்களுக்கு அவங்க மாறு செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு எங்களுடைய புறத்திலிருந்து நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா சொன்னான். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்கிறான், தில்க மின்னம்பா இல் கைபி நூ ஹீஹா இலைக், இந்த செய்திகள் இருக்குது நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்திகள் மறைமுகமான செய்திகள், முந்திய சமுதாயத்துடைய செய்திகள். மா குந்து தஅலமு அன்த வலா கௌமுக மின் கப்லி ஹாதா, நீங்களும் தான் உங்களுக்கு முன்னாடி இருந்த உங்களோட சமுதாயத்தினரும் கூட இதுக்கு முன்னாடி இந்த செய்தி அறியாமல் இருந்தார்கள். உங்களுக்கும் தெரியாது, உங்களுடைய ஊர் மக்கள், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களோட சமுதாயத்தில் உள்ளவங்க யாருக்குமே இந்த மாதிரி சம்பவங்கள் தெரியாது. இதே மறைமுகமான விஷயங்கள் இவைகளை நாங்கள் உங்களுக்கு வகையாக இறக்கியிருக்கின்றோம். நூஹிஹா இலைக்க, உங்களுக்கு நாங்கள் வகையாக இறக்கி அறிவித்து கொடுத்துருக்கிறோம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, உங்களோட சமுதாயத்தினும் யாருக்கும் தெரியாது, மறைமுகமான விஷயங்கள். அதனால் இது அல்லாஹு தாலா தான் உங்களுக்கு உண்மையான நிகழ்ச்சி என்ன, உண்மையாக இது நடந்தது என்பதை அறிவித்து கொடுத்திருக்கிறான். இந்த செய்திகள் சிலது முந்திய நபிமாருடைய வேதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் நாங்கள் தான் சொல்லியிருக்கிறோம். எனவே ஃபஸ்பிர் இன்னல் ஆகிபத்தில் முத்தகீன், நபி இந்த சமுதாயத்தினர் உங்களை பொய்ப்பிக்கின்றார்கள், உங்களுக்கு உங்களை நோவினை செய்கின்றார்கள், அதை நீங்கள் பொறுமையாக இருங்கள். அவங்க செய்யக்கூடிய பொய்ப்பிப்பதை நோவினை செய்வதை பொறுமையாக இருந்து பொறுத்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நாங்களுக்கு உதவி செய்வோம். நல்ல முடிவு முத்தகீன்களுக்கு, இறை அச்சமுள்ளவர்களுக்குத்தான். எனவே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், உங்களை நாங்கள் பாதுகாப்போம். நல்ல முடிவு உங்களுக்கும் உங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் தான் இருக்கிறது. எவ்வாறு நாங்கள் முர்சலீன்களோட இதுக்கு முன்னாடி சொன்ன சம்பவங்களை நாங்கள் உதவி செய்தோமோ அவர்களை பாதுகாத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கும் உதவி செய்வோம், உங்களை நாங்கள் பாதுகாப்போம். அல்லாஹு தாலா வேறு ஆயத்துக்களை சொல்லியிருக்கின்றான், இந்நாளன சுரு ருசுலன் அவல்லதீன் ஆமனு, நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ரசூல்மார்களுக்கு உதவி செய்வோம், ஈமான் கொண்டவர்களுக்கு உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே நீங்கள் பயப்படாதீங்க. அடுத்து அல்லாஹு தாலா அந்த ரசூலுமார்களுக்கு செஞ்ச சில சம்பவங்களை அல்லாஹ் இந்த ஆயத்துக்கள் அடுத்த ஆயத்துக்களை சொல்லி காட்டுகின்றான். வைல ஆதின் அஹாஹும் ஹூதா காலைய கோமி அபுதுல்லா காலைய கோமி அபுதுல்லாஹமலக்கும் ஆதலு ஆது கூட்டத்தினரிடத்தில் ஹூத் அலைஹி ஸலாத்தை நபியாக அனுப்பினான். அவருடைய சகோதரர், அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவங்களை நாங்கள் நபியாக அனுப்பினோம். இந்த சம்பவங்கள் விரிவாக சூரா ஆராஃபிலும் சொல்லப்பட்டது. காலையா கோமி அபுதுல்லாஹ் மாலக் மினிலாஹின் கைரோ, அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தினரை நீங்கள் அல்லாஹை வணங்குங்கள், அல்லாஹை தவிர வேறு எந்த ஒரு தெய்வம் உங்களுக்கு கிடையாது, இன்னந்துமில்லா முஃப்தரூன், நிச்சயமாக நீங்கள் இட்டு கட்டின கடவுள்களை தான் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அப்போ அவங்க சொன்னாங்க,
அல்லாஹை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு யாரை மினையாக ஆக்காதீர்கள். நீங்கள் உருவாக்கின இட்டு கட்டின சிலைகளை அதுக்கு பெயர்களை வைத்துக்கொண்டு கடவுள்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றீர்களே, அவைகளை வணங்காதீர்கள், வணங்காதீர்கள், அல்லாஹை மட்டும் வணங்குங்கள். யா கோமில் அஸ்ஸலுக்கும் அலை ஹாஜிரா, நான் இன்றைக்கு இவ்வளோ உபதேசங்கள் உங்களுக்கு நலவு நாடி நான் செய்கிறேனே, இதற்காக உங்களிடத்தில் எந்த ஒரு கூலி நான் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய கூலி என்னுடைய நன்மை அல்லாஹ் எனக்கு தருவான். இந் நஜ்ரி இல்லா அல்லல்லா அல்லல்லதி ஃபத்தரனி, யார் என்னை படைத்தானோ அவன்தான் எனக்கு கூலி கொடுப்பான். நீங்கள் எதுவும் எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. அஃபலா தக்கிலூன், உங்களுக்கு என்ன நீங்கள் சிந்திக்கிறது இல்லையா? உங்களை யாரு உங்களோட உலகத்திலே மறுமையிலையும் மேலான கூலி கிடைக்க வேண்டும், மேலான இன்பம் கிடைக்கணும், சீர்திருத்தம் உண்டாகணும் என்று எந்த கூலியும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு அவர் உபதேசம் செய்கிறாரோ அது உங்களுக்கு விளங்குதில்லையா என்று கேட்டுட்டு அடுத்தே சொன்னாங்க, வையா கோமிஸ்தகிரு ரப்பக்கும் சும்மா தூபு இலை, என்னுடைய சமுதாயத்தினரே அல்லாஹிடத்தில் பாவமன்னிப்பு தேடுங்கள், அவனிடத்தில் தௌபா செய்யுங்கள். அப்படி நீங்கள் செஞ்சா யூரு சிறு சமாலைக்கும் துராரா, இன்றைக்கு மழை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, அல்லாஹுத்தனுக்கு அடர் மலை தேவையான மலை அல்லாஹ் பொழிவிப்பான். எசிதுக்கும் கூவத்தின்லா கூவத்திக்கும், இப்போ நீங்கள் சக்தி உள்ளவங்களாக இருக்கிறீங்க, ஆனால் இன்னும் உங்களுக்கு தேவையான சக்தி அல்லாஹுத்தாலா தருவான், உங்களுக்கெல்லாம் உதவி செய்வான், உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். இஸ்திக்ஃபார் மூலமாக நிறைய பிரயோஜனங்கள் இருக்கின்றது, பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதே மாதிரி தௌபா மூலமாக தௌபா இஸ்திக்ஃபார் என்று சொல்வது நடந்து போன பாவங்கள், தௌபா என்று சொல்வது இனிமேலும் கூட பாவங்கள் நிகழாமல் பாதுகாப்பு தேடுறது, அல்லாம் பக்கம் முன்னோக்குறது, இதை ரெண்டே நீங்கள் செய்யுங்க. இந்த தன்மை யார்கிட்ட வருதோ அல்லாஹால ரிஸ்கை லேசாக்கி கொடுப்பான், அவருடைய பிரச்சனை நீக்குவான், அவருடைய காரியங்கள் எல்லாம் பாதுகாப்பான். யூரிசிலு சமாளிக்கு மித்ரா, அதில் ஒன்று உங்களுடைய பிரச்சனை, இன்றைக்கு மழை இல்லாத பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் நீக்கி வைப்பான், மழை பொழிய வைத்து உங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்வான், உங்களுக்கு சக்தியெல்லாம் உண்டாக்கி தருவான். வலாத்த தவல்ல முஜிருமீன், நீங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள், குற்றவாளிகளாக புறக்கணித்து போகாதீர்கள் என்று சொன்னார்கள். ஹதீஸில் கூட வருது, மன் லஸ்மல் இஸ்திக்ஃபார் ஜாலல்லாஹு மின் குல்லி ஹம்மிம் ஃபரஜா வ மின் குல்லி லீக்கின் மஹ்ரஜா வ ரஸ்ஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்து கொள்வார்களோ அல்லாஹு தால அவர்களுக்கு அனைத்து நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹு தால அவருக்கு விடுதலை தருவான், ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நிவாரணி எல்லாம் கொடுப்பான், அறியாத புறத்திருந்தல ரிஸ்க் அளிப்பான் என்று ஹதீஸில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ இவ்வளோ உபதேசங்கள் செஞ்சும் கூட அந்த ஆது சமுதாயத்தினர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க சொல்கிறாங்க, காலியா ஹூது மா ஜிஅத்னா பி பையினத்தின் ஒமா நஹ்னு விதாரிக்க ஆலிஹத்தினான் கவுலிக்க ஒமா நஹ்னு லக்க பி முஃமினீன், இவ்வளோ அழகாக உபதேசம் செய்தும் கூட அந்த மக்கள் சொன்னார்கள் தன் நபியை பார்த்து, நீங்கள் எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கொண்டு வரவில்லை, நீங்கள் சொல்லக்கூடிய செய்திக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அதனால் எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ அதை உங்களுடைய பேச்சை மட்டும் கேட்டு நாங்கள் விட தயாரில்லை. ஒமானஹ்லக்கபிமுமினீன், எனவே உங்களை நாங்கள் உண்மைப்பிக்க மாட்டோம், உங்களை நம்ப மாட்டோம், உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ அவங்க சொன்னா, இன்னக்கூலு இல்லா தராக்கு பாது ஆலிஹத்தின் அபிசு கால இன்னி உஷ்ஹதுல்லாஹு அஷ்ஹது அன்னி பரியமிமா துஷ்ரிகூன், அந்த சமுதாயத்தினர் சொன்னாங்க, நாங்கள் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால், நீங்கள் எங்களுடைய தெய்வங்களை பழித்ததன் காரணமாக உங்களுடைய புத்தியை எங்களுடைய தெய்வங்கள் பறிச்சிட்டது, உங்களுக்கு பைத்தியம் ஏற்பட்டுட்டது, அதனால தான் நீங்கள் எங்களோட தெய்வங்களை தடுக்கின்றீர்கள், அதை வணங்க வானம் என்று சொல்கிறீங்க, அதை பற்றி குறையாக சொல்கிறீங்க என்று அந்த மக்கள் சொன்ன நேரம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் நான் உங்களை அல்லாஹுவை சாட்சியாக்குறேன், இதே மாதிரி நீங்களும் சாட்சியாகிறீங்க, நீங்கள் எந்த ஒன்றை அல்லாஹுக்கு இணை வைக்கின்றீர்களோ அதை விட்டு நான் நிரபராதி, நான் பரிசுத்தவான் என்று சொல்லி உங்களை அதன் மீது சாட்சியாக ஆக்கின்றேன், மின் தூணிகி அல்லாஹை தவிர எதெல்லாம் நீங்கள் வணங்குகின்றீர்களோ அனைத்தை விட்டு நான் நிரபராதி, ஃபக்கீ தூனி ஜமியன் சுமல்லா துந்திரும், நீங்கள் உண்மையிலே உங்களோட தெய்வங்கள் அனைத்தும் செய்யக்கூடியதை நம்பினால், அவைகள் ஹக்கானவைகள் என்று நீங்கள் நம்பினால் அவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு எனக்கு எதிராக வாங்க, நீங்கள் சூழ்ச்சி செய்யுங்க, என்னை அழிக்க பாருங்க, சுமல்லா துந்திரும், ஒரு செகண்ட் கூட நீங்கள் எனக்கு அவகாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஏழண்டா செஞ்சு பாருங்கள்,
இன்னி தவக்கல் துவலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பு மீது, உங்களுடைய ரப்பு மீது, அல்லாஹ் மீது நான் தவக்கல் வைத்திருக்கின்றேன். அவன் நாடினதான் நடக்கும், அவன் நாடாத எதுவுமே நடக்காது. மாமின் தாபத்தின் இல்லாஹு ஆகதும் பினாசத்திஹா, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அனைத்தும் அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கின்றது. அவன் ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் நேர்மையாக நீதியோடு நடக்கக்கூடியவன். அவன் நேரான பாதையில் இருக்கிறவன். சிராத்து முஸ்தகீமை படைத்தன் அவன்தான். எனவே அனைத்து விஷயங்களுக்கும் அவனிடத்தில் ஆதாரங்கள் இருக்கின்றது. நான் கொண்டு வந்ததுக்குள்ள தெளிவான ஆதாரங்கள் அவனிடத்தில் இருக்கின்றது. இதே மாதிரி நீங்கள் எந்த சிலை வணக்கத்தில் ஈடுபடுகின்றீர்களோ அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. இது இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்கள். இந்த தெய்வங்கள் இருக்கிறதே அது எந்த பிரயோஜனம் கொடுக்காது, எந்த தீங்கும் இழைக்காது. அவைகளே கட்டிகள், கல் கட்டிகள் அல்லது மண் கட்டிகள் அல்லது கம்பால செய்யப்பட்டவைகள். அது கேட்கவும் மாட்டாது, பார்க்கவும் மாட்டாது, அது விரோதம் கொள்ள முடியாது, நண்பனாக இருக்க முடியாது. அதனால் நான் அல்லாஹ் மட்டும்தான் வணங்குகிறேன். எனக்கு நீங்களே சாட்சி அறிங்க. அனைத்தும் அல்லாவுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அதனால் அவனை தவிர வேறு யாரும் எதுவுமே செய்ய முடியாது. இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம், நிச்சயமாக என்னுடைய ரப்பு சீரான பாதையில் இருக்கின்றான் என்று அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, ஃபைன் தவல்லோ ஃபக்கத் அபுலோகத்துக்கும் அவரு செலுத்து பிகி இழைக்கும், நீங்கள் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை அல்லாஹை மட்டும் வணங்குவதை நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள் என்று சொன்னால், அவனோட சிறுக்க செய்கிறென்றால், நான் கொண்டு வந்ததுக்கு ஆதாரத்தை நான் நிரூபிச்சிட்டேன், நீங்கள் ஃபக்கத் அபுலோகத்துக்கும் அவரு செலுத்து பிகி இழைக்கும், எந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்க நான் உங்களிடத்தில் வந்திருக்கின்றேனோ அதை நான் உங்களுக்கு ஒப்படைத்து விட்டேன். வயஸ் தஹரிஃபு ரபிய கோமன் கைரக்கும் வலா தூனஹு ஷையா இன்ன ரபி அலா குலி ஷையின் ஹஃபீத், நீங்கள் அந்த அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் அவனை நீங்கள் வணங்கல்ல, அவனுக்கு இணை வைக்காமல் நீங்கள் இல்லை இருக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தலங்களை பொருட்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை அழிச்சிடுவான். அந்த விஷயத்தில் அல்லாஹு தலாக்கு உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் அல்லாஹுவை எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது. உங்களுக்கு குஃபர்னால அல்லாஹுக்கு எந்த நஷ்டம் வாரதில்லை. என்னுடைய ரப் இருக்கிறானே, இன்ன ரப்பி அலா குலிஷின் ஹஃபீத், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், அனைத்து சொல்களையும் செயல்களையும் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். வலம்மஜா அம்ருனா நஜ்ஜைனா ஹூதம் வல்லதீன் ஆமனு மாஹு பிரஹ்மத்தி மின்னா வநஜ்ஜைனாஹு மின் அதாபின் கலீஸ், எப்போ எங்களுடைய வேதனை வந்ததோ, பயங்கரமான மலடி காற்று என்று சொல்லக்கூடிய அவர் அழித்தொழிக்கக்கூடிய பயங்கரமான காற்றெல்லாம் அனுப்பினான். அவங்க எல்லாரையும் அழித்தது. ஆனால் ஹூத் அலை இஸ்லாமையும் அவர்களை பின்துயர்ந்த நல்லடியார்கள் ஈமான் கொண்ட மக்களையும் எல்லாம் பாதுகாத்தான். அந்த பயங்கரமான வேதனை விட்டண்டாடி ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹு தலா பாதுகாத்தான். வத்தில் காதும் ஜஹது பி ஆயாத்தி ரப்பிஹிம் வாசௌ ருசுலஹு வத்தபஉ அம்ர குல்லி ஜப்பாரின் அனீத், அல்லாஹு தலா சொல்கின்றான். இதான் ஆது கூட்டத்தினர். இவங்க அல்லாஹுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்தார்கள், மறுத்தார்கள், குஃப்ரை தேர்ந்தெடுத்தார்கள், ரசூல் அல்லாஹுடைய ரசூல்மார்களுக்கு மாறு செய்தார்கள். அதனால தான் ஹதீஸில் வருது, அவங்களுக்கு வந்த ஒரு நபி தான், அந்த ஒரு நபியை பொய்ப்பித்தாலும் எல்லா நபிமார்களையும் பொய்ப்பித்த மாறுத்தான். அதனால் இங்கே ரசூலுல்லான்னு அல்லா சொல்கின்றான், ரசூல்மார்களை பொய்ப்பித்ததாக அல்லாஹாலா சொல்கின்றான். அவங்க ஆது கூட்டத்தினர் ஹூத் அலை இஸ்லாத்தை மறுத்ததை எல்லா நபிமார்களையும் பொய்ப்பித்ததாக அல்லாஹாலா சொல்கின்றான். வத்தபவு அம்ர குல்லி ஜப்பாரின் அனீத், அவர்கள் ஒவ்வொரு அடக்கியாளக்கூடிய எல்லை மீறக்கூடிய வழியைத்தான் பின்பற்றினார்கள். நேர் வழியான ரசூலுடைய வழியை அவர்கள் பின்பற்றவில்லை, மாறாக அநியாயக்காரருடைய வழியை பின்பற்றினார்கள். அதனால் அவர்களுக்கு உலகத்திலேயும் லானத், அல்லாஹ்வுடைய சாபம், மறுமேலும் அவர்களுக்கு சாபம். வோதிபிஉ ஃபி ஹாதிஹி துன்யா லானத்தன் வயோமுல் கியாமா, அவர்களுக்கு அவனுடைய பெயர்கள் சொல்லப்படும் பொழுதெல்லாம் அவர்கள் மீது லானத் உண்டாகும் என்றே சொல்லப்படும். உலகத்திலே அவர்களுக்கு சாபம் இருக்கின்றது. இதே மாதிரி கியாமத்திற நாளிலேயும் எல்லாருக்கும் முன்னாடி அவர்களுக்கு எதிராக சொல்லப்படும். அலா இன்ன ஆதன் கஃபரூ ரப்பஹும், எல்லா மக்களுக்கும் முன்னாடி அறிவிக்கப்படும், ஆது கூட்டத்தினர் தன் ரப்புக்கு மாறு செய்து விட்டார்கள் என்று சொல்லப்படும். அதனால தான் இவங்க அலா புஹுதன் லி ஆதின் கௌமி ஹூத், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினரான ஆது சமுதாயத்தின் மீது நாசம்தான் உண்டாகட்டும், அவருக்கு சாபம்தான் இருக்கிறது என்று அல்லாஹு தலா சொல்கின்றான். அல்லாஹ் சுத்தீர் அஹமத்துல்லாஹி கூறுகின்றார்கள், மா புஅஸ மா புஇஸ நபியுன் பாத ஆதின் இல்லா
illa la'anu ala lisanihi ala illa lu'inu ala lisanihi. ஆத் கூட்டத்தினருக்கு பிறகு எந்த நபி உலகத்துக்கு அனுப்பப்பட்டாலும் ஒவ்வொரு நபியுடைய நாவி மூலமாக அந்த சமுதாயத்தினர் சாபமிடப்பட்டார்கள். அடுத்த அல்லாஹத்தில் இன்னொரு பெரிய சமுதாயத்தை பற்றி சொல்கின்றான். வைலா சமூத ஹாஹும் சாலிஹா, சாலிஹ் அலி இஸ்லாத்தை சமூத் கோத்தினத்தின் பக்கங்களில் அனுப்பினான். காலையா கோமி அம்புதுல்லாஹ் மாலக்கும் இலாஹின் கைரு, அவர்கள் வந்து சொன்னாங்க என்னுடைய சமுதாயத்தினரை அல்லாஹை வணங்குங்கள், அல்லாஹை தவிர வேறொரு தெய்வம் உங்களுக்கு கிடையாது. ஹுவ அன்ஷாக்கும் அல்லார்லி வஸ்தாமரக்கும் ஃபீஹா ஃபஸ்தக் ஃபிரோஹு சும்மத்தூபு இலை, அவன்தான் உங்களை பூமியிலிருந்து உருவாக்கினான், பூமியில் உங்களை வசிக்க செய்தான், எனவே அவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள். இந்த சமூத் கோத்திரத்தினர் மதாயினுடைய பகுதியில் வசித்தவர்கள், ஹிஜருடைய மதாயின் ஹிஜர் ஹிஜருடைய பகுதியில் நகரங்களை வசித்தவர்கள். தபூக்குக்கும் மதீனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி. இவங்க ஆது சமுதாயத்துக்கு பிறகு வந்தார்கள். அவங்களிடத்தில் சாலிஹ் அலி இஸ்லாத்தை அனுப்பி அல்லாஹுவை வணங்கும்படி அவர்கள் ஏவினார்கள். அவங்க சொன்னாங்க, அவன்தான் உங்களை பூமியிலிருந்து படைத்தான், எப்படி உங்களோட ஆதம் அலி இஸ்லாத்தை உங்களோட தந்தையை படைத்தானோ இதே மாதிரி உங்களையும் அல்லா படைத்தான், அதுக்கு பிறகு பூமியில் உங்களை வசிக்க செய்தான், எனவே அந்த அல்லாஹுவை பயந்து வாழுங்கள். ஃபஸ்தக் ஃபிரோஹு, உங்களுடைய கடந்து போன பாவங்களுக்கு நல்லா எடுத்து தௌபா செய்யுங்கள். சும்மத்தூபிலை, இனிமேல் உங்களால் தவறுகள் நிகழ்ந்தால் அதற்காக நல்லா எடுத்து தௌபா செய்யுங்கள். இன்ன ரப்பி கரீப் முஜீப், நிச்சயமாக என்னுடைய ரப் இருக்கிறானே, அவன் மிக நெருக்கமாக இருக்கின்றான், அவனிடத்தில் துவா செய்யக்கூடிய ஒரு துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். இப்படி அல்லாஹத்தில் குரானில் இன்னொரு ஆயத்தில் சொல்கின்றான், வயதா சாலக் இபாதி அன்னி ஃபை இன்னி கரீப் உஜீபு தாமத்தை தா இதா தானி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்ட நபியை நீங்கள் சொல்லுங்கோ, நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன், என்னை அழைக்கக்கூடிய மக்களுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கின்றேன் என்று சொல்லுங்க நபி என்று அல்லாஹத்தில் சொல்கிறான். அந்த அடிப்படையிலெல்லாம் இங்கேயும் சொல்கிறான், இன்ன ரப்பி கரீபு முஜீப், நிச்சயமாக என்னுடைய ரப்பு பக்கத்தில் இருக்கிறான், இவங்களை அவனை அழைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதிலளிக்கின்றான். இவ்வாறு சாலிஹ் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்ன நேரம் அவங்க சொன்னாங்க, காலு யா சாலிஹு கது குந்த ஃபினா மறு ஜூவன் கபுலஹாதா, இப்போ சாலிஹ் அலி இஸ்லாம் அவங்களுக்கு அவன் சமுதாயத்துக்கு மத்தியில் நடந்த உரையாடல் அல்லாஹுத்தால சொல்கின்றான். அந்த சமுதாயத்தினர் எவ்வளோ பெரிய மடத்தனத்தில் இருந்தார்கள், எவ்வளோ பெரிய எல்லை மீறினார் என்பதை எல்லாம் சொல்கின்றான். இப்போ இவங்க சொல்கிறாங்க, ஏ சாலிஹ், நீங்கள் எங்களுக்கு மத்தியில் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக புத்தியுள்ளவராக நாங்கள் கருதி கொண்டிருந்தோம், உங்களை நாங்கள் ஆதரவு வைத்து கொண்டிருந்தோம், இந்த மாதிரி பேச்சுக்களை நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி கபுல ஹாதனா இந்த மாதிரி பேச்சு இப்போ நீங்கள் எல்லா ஒருத்தன் இருக்கிறான் அது இதுன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் நினச்சி கொண்டிருந்தோம் நீங்கள் ஒரு புத்திசாலி அறிவால் நினச்சி கொண்டிருந்தோம், இப்போ தான் விளங்குது நீங்கள் உண்மையில் புத்திசாலி அல்ல. அத்தன்ஹான் அண்ணா அபுதமாய் அபுதாபாவுனா, என்ன நீங்கள் எங்களோட மூதாதையர் எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை வணங்குவதற்கு நீங்கள் தடுக்கின்றீர்களா? இன்னா லஃபி ஷக்கிமிமாத்தது ஓனா இலேஹி முரீப், எனவே நீங்கள் எந்த ஒன்றின் பக்கம் அழைக்கின்றீர்களோ அந்த விஷயத்தில் நாங்கள் பெரிய சந்தேகத்தில் இருக்கின்றோம், நாங்கள் சந்தேகத்தில் இருக்கிறோம், நீங்கள் சொல்ல சரிதானன்னு எங்களுக்கு வழங்குதில்லை என்று சொன்னார்கள். இப்போ சாலிஹ் அலி இஸ்லாம் சொன்னாங்க, காலையா கோமியார் ஆயத்தின் குந்தலா பையினத்து மி ரப்பி வாத்தானி மின்ஹு ரஹ்மத்தன் ஃபமை யன் சூர்னி மின் அல்லாஹி நஸைதுஹு ஃபமா தஸீதுனனி கைர தக்ஸீர். ஈமான் கொண்ட மக்களே, நான் எனக்கு என்னுடைய ரப்பு எனக்கு தெளிவான அத்தாட்சியரும் இதனை வைத்திருக்கின்றான், என்னை எந்த விஷயத்தை கொண்டெல்லாம் அனுப்பி வைத்தானோ அதில் எனக்கு உறுதியாக இருக்கின்றது, தெளிவான ஆதாரத்தோடு தான் நான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஆத்தானி மினிஹு ரஹ்மத்தன், அவன் தன்னுடைய புறத்திருந்து எனக்கு ரஹ்மத்தை கூட அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எனவே இவ்வளோ பெரிய அல்லாஹுடைய அருள் தெளிவான ஆதாரங்கள் எனக்கு வந்ததுக்கு பிறகு நான் அவனுக்கு மாறு செய்வேன் என்று சொன்னால், ஃபமையன் சூர்னி மின் அல்லாஹி நஸைதுஹு, என்னுடைய ரப்புக்கு நான் மாறு செய்து நீங்கள் சொல்ல பிரகாரம் அவனை வணங்குவதை விட்டு போட்டு சிலை வணக்கத்தின் பக்கமும் இதே மாதிரி எந்த ஹக்கான விஷயத்தின் பக்கம் அழைக்கும்படி எனக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்தானோ அதை விட்டு போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வழியில் நான் வந்தேன் என்று சொன்னால் எனக்கு யார் தான் பாதுகாப்பு கொடுப்பார்கள், எனக்கு உதவி செய்யக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க, எனவே எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, மாறாக ஃபமா தஸீதுனனி கைர தக்ஸீர், நீங்கள் எனக்கு கை செய்ததை தவிர நஷ்டத்தை தவிர வேறு எதை நீங்கள் அதிகரிக்கவில்லை. அடுத்து சொன்னாங்க, வயா கோமி ஹாதிஹி நாக்கத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன் ஃபதரூஹா தக்குல் ஃபி அர்லில்லாஹி
وَلَا تَمَسُّهَا بِسُوءٍ فَيَأْخُذَكُمْ عَذَابٌ قَرِيبٌ இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சமுதாயத்தினர் பெரிய ஒரு பகிரங்கமான ஆதாரத்தை கேட்டாங்க. பெரிய ஒரு கல் மலை அவங்க ஊரில் இருக்குது, அதிலிருந்து அது பிளந்து ஒட்டகம் ஒன்று வரணும், கற்பமுள்ள ஒட்டகமாக இருக்கணும், அது குட்டி ஈனணும், இதெல்லாம் அவங்க கேட்டுக்கொண்டாங்க. சூரா அராஃபில் விரிவாக வந்திருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா அந்த ஒட்டகத்தை வெளியாக்கி கொடுத்தான், உடம்படிக்கை செய்தாங்க. நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளணும், மீறி மாறு செய்வீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அவங்களை பயங்கரமாக தண்டிப்பான் என்றெல்லாம் சொல்லி அவங்க உடம்படிக்கை செய்ததுக்கு பிறகு அவங்க துவா செய்தாங்க. ஒட்டகம் வெளியாகி வந்தது. அதுக்கு பிறகு சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தினரே, இதெல்லாவுடைய ஒட்டகம் இதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக அனுப்பியிருக்கின்றான், எனவே ஃபதரூஹா தாக்குல் ஃபியார்லில்லா, அல்லாஹுடைய பூமியில் அது விரும்பின மாதிரி சாப்பிட்டு திரியறதுக்கு அனுமதி கொடுங்களை, விட்டு விடுங்கள். வலத்தமசூஹா பிசூஇன், அதுக்கு எந்த ஒரு நோவினையும் தீங்கும் இழைக்காதீர்கள். ஃபயா ஹூதக்கும் அசாபுன் கரீப், அவ்வாறு நீங்கள் நோவினை செய்தால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து நோவினை தரக்கூடிய வேதனை வரும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல, அவங்க திட்டம் போட்டு ஃபா கரூஹா அதை அறுத்து விட்டார்கள். அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபக்கால தமத்தாவு ஃபி தாரிக்கும் சலாசத் அய்யாம், நீங்கள் 3 நாள் வரைக்கும் உங்களை வீடுகள் இன்பம் பெற்றிருங்கள். தாலிக்க வாதுன் கைரு மக்தூப், இது நிச்சயமாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது, இது பொய்யானதல்ல என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். 3 நாள் வரைக்கும் அவங்க ஒரு நாள் அவங்களுடைய முதல் தினத்தில் முகங்கள் வெள்ளையாகிட்டது, அடுத்து சிவப்பாகிட்டது, மஞ்சனித்தது, கருப்பாகி அதுக்கு பிறகு அவங்க குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். பயங்கரமான சத்தம் வந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஃபலம்மாஜா அம்ருனா நஜ்ஜைனா சாலிஹன், எப்போ எங்களுடைய வேதனை வந்ததோ அப்பொழுது நாங்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வல்லதீன் ஆமனு மாஹு பிரஹ்மத்தி மின்னா, அவங்களோடு கூட இருந்த ஈமான்தாரிகளையும் எங்களுடைய அருளினால நாங்கள் அவர்களை பாதுகாத்தோம். வமின் ஹிசியோமிதின், அந்த நாளுடைய கேவலத்தை விட்டும், உலகத்திலிருந்தான் மறுமை நாளுடைய கேவலத்தை விட்டு நாங்கள் அவர்களை இடேற்றம் அளிக்க செய்தோம். இன்ன ரப்பகஹுல் கவியுல் அசீஸ், நிச்சயமாக அவனுடைய ரப் இருக்கிறானே, அவன் உறுதி மிக்கவனாகவும் அடக்கியாளக்குரியனாகவும் இருக்கின்றான். வாஹத அல்லதீன் அவ்வளமு சைஹத்து ஃபஸ்பஹு ஃபி தியாரின் ஜாசுமீன், அப்போ அநியாயம் செய்த மக்களுக்கு என்ன வேதனை நாங்கள் அனுப்பினோம், பயங்கரமான சத்தத்தை அனுப்பி அவர்கள் அனைவரையும் பிணங்களாக அவங்களோட வீடுகள் அவர்கள் விழுந்து கிடந்தார்கள். கல்லம் யக்னோ ஃபீஹா, அவர்கள் உலகத்தில் எதுவுமே செய்யாத போன்று ஆகிவிட்டது. அலா இன்ன சமூத கஃபரூ ரப்பஹும், அவங்க நேற்று கூட இல்லாமல் இருந்த மாதிரி ஆகிட்டது. நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், சமூத் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்தார்கள், நிராகரித்தார்கள். அல்லாஹ் அபுதன்லி சமூத், சமூத் கோத்திரத்துக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லாஹுடைய லானத் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அல்லாஹு தாலா இந்த சம்பவங்கள் எங்களுக்கும் படிப்பினை வைத்திருக்கின்றான். அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய சமுதாயம் எவ்வளோ பெரிய சக்தி மிக்கவங்களாக இருந்தாலும் அல்லாஹுக்கு முன்னாடி அவர்கள் எதுவும் இல்லை. அல்லாஹுத்தலா அழித்துரைத்து விடுவான். அல்லாஹுத்தலா எங்களுக்கும் இதிலிருந்து படைப்பினை பெற்று அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய பாக்கித்து நசீபாக்குவானாக. சுபஹான அல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும் பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.